நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? இன்று மங்களகரமான பிளவ வருடம். ஆங்கில தேதி 27/9/2021 திங்கள் கிழமை, புரட்டாசி மாதம், கன்னி மாதம், 11 நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது, கிருஷ்ணபட்சம், தேய்பிறை நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். மாலை 5:23 வரைக்கும், பிறகு மிருகசீரிஷம். இன்றைய திதி சஷ்டி திதி, பகல் 2:31 வரைக்கும், பிறகு சப்தமி திதி. இன்றைய நாள் முழுவதும் 60 நாழிகையும் அமிர்த யோகம். சந்திராஷ்டிரமம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டிரமம். கிழக்கு அதாவது சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். இந்த கிரகங்கள், இன்றைய கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது, 12 ராசிக்கும் பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் ராகுகால நேரத்தை பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 வரை ராகு காலம். யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் 1:30 முதல் 3 வரை. இப்பொழுது 12 ராசியை பார்ப்போம். மேஷ ராசி, ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். இன்று சந்தோஷமான ஒரு நாள். எந்த ஒரு பிரச்சனையும், ஒரு பின் பாயிண்ட் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அலுவலகம் நிமித்தமாக நீங்கள் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள். 4 இடத்த அதிபதி குடும்பஸ்தானத்தில், சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் சுயசாரம் ஏறி குரு பார்வையில் இருப்பது என்பது தாய், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கி மனதளவில் மிகுந்த உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. 7 இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையை காட்டுகிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று அரசு வேலையில் இருக்கும் அன்பர்கள், தனியார் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பாக பணியினை செய்து முடிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசி ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசி அதிபதி துலாத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்து சுயசாரம் ஏறி, சந்திர பகவான் ரோகிணி சாரம் ஏறி குரு பார்வையில் இருப்பது என்பது சால சிறந்தது, சூப்பருங்க. இன்னைக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ், அந்தஸ்து கிடைக்கும். தாய், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அதே நேரத்தில் ஒன்று
இல்லையே சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். பிள்ளைகள் வந்து பெரிய படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி டாக்டர் டாக்டரேட் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக படித்து மேன்மை அடையக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். இன்று அரசு துறை தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடக்கூடிய அன்பர்களும் சரி, சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் சரி, உற்சாகம் நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அதிபதி புத பகவான் நாலாம் இடத்தில் கன்னியில் உச்ச நிலையில் இருக்கிறார். இடம் வாங்குவது விற்பது தொடர்பாக நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். தாய் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவை தரக்கூடிய அமைப்பு, தாய்மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மற்றபடி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். வேலைக்கு செல்லும் அன்பர்கள், தனியார் துறை, அரசு துறை, சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் அனைவர்களுமே இன்று கொஞ்சம் அதிகமாக லெபோரியஸ் வேலை பலு அதிகம் இருக்கும். மற்றபடி ஒன்று இந்த மிதுன ராசிக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. அடுத்தது கடகம். கடக ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள் வந்தாச்சு. நீங்கள் தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு நிலை. எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல், மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் ஃபோர் வீலரே வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு தினம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு நாள், மேன்மையை தரக்கூடிய ஒரு நாள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். மொத்தத்தில் கடகராசிக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபினான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாமும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், நடிகர் நடிகைகள் இவங்களுக்கெல்லாம் உற்சாகமான ஒரு நாள். மொத்தத்தில் கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமை வாய்ந்த உன்னதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது கன்னி. கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி உச்சம், ராசியை குரு பார்க்கிறார். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு
கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, கணிதம், ஆடிட்டர், பேங்க்கு இது மாதிரி துறைகளில் முயற்சி வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு நாள். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். மாபெரும் சிறப்பு. கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு சினிமாவோ தொலைக்காட்சியோ இதுவாக இருந்த போதிலும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தினம். யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். 11ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவை தரும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசிக்கு சூப்பரான பெருமை வாய்ந்த ஒரு நாள். அடுத்தது துலாம். துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திராசிரமங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். சந்திராசிரமமாக இருந்தாலும் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. சந்திராசிரமத்தினுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்காது. பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் தாய் தாய் வழி சொந்தங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. அயல்நாட்டு வாணிபம் செய்யும் அன்பர்களுக்கு அற்புதமாய்ந்த நாள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். துலா ராசி அன்பர்களுக்கு அரசு துறை, தனியார் துறை மற்றும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் இன்று உற்சாகமான ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய வீரியம் இருக்காது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வேற்றுமொழி பேசும் அன்பர்கள், வேற்று மதத்தினர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அதுவும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சந்திர பகவான் சுயசாரம் ஏறி 9 குடையவன். தந்தை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு, தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், இது எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். சனி பகவான் வந்து யோக நிலையை தர இருக்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு இனி யோகமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. மொத்தத்தில் இன்று யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாளாக விருச்சிக ராசிக்கு அமைகிறது. அடுத்தது தனுசு. தனுசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனை இருந்திருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் நிவர்த்தி அடைஞ்சு புதுசாக கடன் வாங்கி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்பு வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். கடனுதவி பெற்று அதை நிச்சயமாக சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்தாலும் கொஞ்சம் சனி அந்த வீட்டை பார்க்குறதால கொஞ்சம் போராடித்தான் ஜெயிக்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது எதிரிகளால் தொல்லை எதுவும் இல்லை. ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையில் மிகுந்த உற்சாகத்தோடு வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களும் சரி. மொத்தத்தில் இன்று
சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகர ராசிக்கு ராசியில் ராசி அதிபதி ஆட்சி நிலை குரு பகவான் அமைந்திருக்கிறார். பிள்ளைகள் பிள்ளைகளால் சந்தோஷம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தினம். அதே நேரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு இப்பொழுது சந்தோஷமாக ஆதரவாக செயல்படுவார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள். கேஷ் டிரான்சாக்ஷன் உள்ள அன்பர்கள், தொழில் பார்க்கும் அன்பர்கள், வங்கி நிதி சார்ந்த நிறுவனம், இல்லை சொந்தமாக வந்து புரோக்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை பான் புரோக்கர், இது மாதிரி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்று உற்சாகமாக நிறைந்த நாள். அதாவது வட்டி, அதாவது ஃபைனான்ஸியே தொழிலாக பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். அடுத்தது கும்பம். கும்ப ராசி அப்படின்னும் பொழுது தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். வீரியம் அதிகமாக இருக்கும், வீரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் அதில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஸ்போர்ட்ஸ்னு வச்சிங்க, ஸ்போர்ட்ஸில் அட்டன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியாக உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது எதிரிகளால் தொல்லை எதுவும் இல்லாத அற்புதமான ஒரு நாள். தேக ஆரோக்கியம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சுகஸ்தானம், தாய் வழி சொந்தங்கள், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து சந்தோஷமாக எல்லோரும் செயல்படுவாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மீனம். மீன ராசி அதிபதி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். எல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. நீங்கள் எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் அது அனுகூலம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஐந்தாம் இடத்து அதிபதி பிள்ளைகள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஐந்து கூடிய சந்திரன் சுயசாரம் ஏறி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இன்று எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தினம். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, ஆதரவாக, சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வசந்தம் வந்துவிட்டது. வசந்த காலம் என்று சொன்னால் சந்தோஷமான ஒரு காலம்தானே. அதே நேரத்தில் வராக்கடன்கள் வசூலாகும். வயது முதிர்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அதில் வந்து தான தர்மங்கள் செய்கிறது, நன்கொடைகள் வழங்கிறது, ஆடை தானம், உணவு தானம் செஞ்சு சந்தோஷம் அடைகிறது. இப்படி இந்த மீனராசி அன்பர்கள், 60 வயதுக்கு மேல் உட்பட்டவர்கள் ரொம்ப சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு தினம். முதியோர் இல்லங்களுக்கு போய் அவங்களுடைய பர்த்டேவாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள். மீன ராசி அன்பர்கள் அரசு வேலையாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாகட்டும், நினச்சதை சாதிக்க முடியும். ரொம்ப வேலை பலும் சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. அதோடு மட்டுமில்லை, மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம்
பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவர்களும் நலமாக இருக்க நாம் பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.